இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, அருள் சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் நம் ஆண்டவர் இயேசுனுடைய அருளும் இரக்கமும் நிறைவாக கிடைக்க உங்களுக்காக ஜெபிக்கின்ற இந்த வேளையில் உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், பலவிதமான இயக்கங்கள் அனைத்தையும் கடவுள் அறிவார் என்ற ஒரு நம்பிக்கையை நாம் இன்றைய நற்செய்தியில் கேட்டோம். அன்பார்ந்தவர்களே, கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவில் 138,825 கொலைகளும் கொள்ளைகளும் பெண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எதிராகவே நடந்திருக்கிறது என்பது இன்றைய புள்ளி விவரம். அது மட்டுமல்லாமல் ஒரு கோவிலை, அது குப்புசாமி என்ற ஒரு சாமி கோவில், அந்த கோவிலுக்கு அந்த வழியாக செருப்பு அணிந்து சென்ற ஒரு 27 பேர், பக்கத்து ஊரிலேருந்து அந்த வழியாக போகும்போது செருப்பு அணிந்து கொண்டு சென்ற அந்த 27 பேர் கொல்லப்பட்டார்கள். எப்பொழுது? 2018 மே மாதம் 1 கொல்லப்படுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒருவர் மாட்டுக்கறி விற்றார் என்ற சந்தேகத்தில் அவரை கொன்றார்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஒருவர் அல்ல, பல பேர். இந்த ஊரையும் உலகத்தையும் நாம் கண்விழித்து பார்த்தால் நமக்கு தெரிவதெல்லாம் கொலையும் கொள்ளையும், வேதனைகளும், பலவிதமான அழுகுறைகளும். இந்த பின்னணியில்தான் நமக்கு தேவை கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய பேரிரக்கம். இல்லை என்றால் இந்த உலகத்தில் நாம், அதுவும் இந்த இந்தியாவில், ஒரு சமாதான ஒரு உடல்நலம், நல்ல உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்வது என்பது மிகவும் கடினமாக உள்ளது. இதற்கு என்ன காரணம்? ஏன் நம்மை வியாதிகளும் துன்பங்களும் வேதனைகளும் சந்தித்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், பைபிள் சொல்கிறது, தொடக்க நூலில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு மனுக்குலத்தை பார்த்த கடவுள் சொல்கிறார், மனிதர் ஒவ்வொருடைய எண்ணமும் தீமையே நாடுகிறது என்று சொல்கிறார். மனிதர் ஒவ்வொருடைய எண்ணமும் தீமையை நோக்கியே நாடுகிறது என்று சொல்கிறார் புனித பவுல். மிகவும் உயர்ந்த ஒரு கல்வியையும் கலாச்சாரத்தையும் பெற்றவர், சிறந்ததொரு மனிதராக வாழ்ந்த காலத்தில் கூட அவர் கடிதத்தில் எழுதுகிறார், ரோமியருக்கு எழுதும்போது, நான் நல்லதையே செய்ய விரும்புகிறேன், ஆனால் செய்வதெல்லாம் தீமையாகவே முடிகிறது. காரணம், எண்ணில் இருக்கிற சாத்தான், எண்ணில் இருக்கிற பாவம் என்று புலம்புகிறார். இன்னொரு கடிதத்தில் எழுதும்போது கொரிந்தியருக்கு சொல்கிறார், நான் நல்லது செய்ய நல்லவனாக பெருமைப்பட முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் பலவீனங்கள், பாவங்கள், இதை கண்டு நான் என்ன செய்வது? பெருமைப்படலாம், ஏனென்றால் அப்பொழுதுதான் கடவுள் என்மேல் இரக்கம் கொள்வார் என்றெல்லாம் சொல்லி என் உள்ளத்தில் ஒரு முள் தைத்து கொண்டே இருக்கிறது என்று வருத்தப்படுவார். அன்பார்ந்தவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை குடும்ப சூழலை பார்க்கும் பொழுதெல்லாம்,
நமக்கு இது நமக்கு ஞாபகம் வரும். நான் ஜெபிக்கிறேன், ஜப வழிபாடு செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஜப கூட்டத்திற்கெல்லாம் போய் நான் கடவுளுக்கு கடவுளை மன்றாடுகிறேன். ஆனால் நான் திரும்பி செல்லும் பொழுதெல்லாம் குடும்பத்தில் கஷ்டங்களும் கவலைகளும் இருக்கிறதே என்று நமக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கும். பொதுவாக மனிதர்கள் பணம், பதவி, அதிகாரம் இதைத்தான் பெரிது என்று கருதி மற்றவர்களை சுரண்டி வாழ்கின்ற இந்த உலகத்தில் உலகத்தை அவர்கள் நினைத்து பார்ப்பதில்லை. வாழ்க்கை என்று எப்படி என்று புரியவில்லை. நாம் தெரியும், நம் எல்லாருக்கும் தெரியும், இந்த சொல் தொடர் வீடு வரை மனைவி, வீதி வரை உறவு, காடு வரை மக்கள், கடைசி வரை யாரோ என்றால் கடைசியில் நமக்கு துணை நிற்பவர் கடவுள் மட்டுமே என்பதை நாம் நினைக்க வேண்டும். ஆண்டவரே, நீரே என் புகலிடம், நீரே என் அடைக்கலம் என்று நாம் அவரை அண்டும் பொழுது, இன்று சாட்சி சொன்னவர்கள் எல்லாரும், குணமடைந்தவர்கள் சாட்சி சொன்னவர்கள் எல்லாரும், அவருடைய மனத்தில் என்ன இருக்கிறது? ஆண்டவரே, நீர்தான் எனக்கு. மருத்துவர் ஒன்றும் முடியவில்லை, மருந்துகளெல்லாம் ஒன்றும் முடியவில்லை, ஆனால் கடவுள் நீரே, நீரே எனக்கு புகலிடம் என்று நாம் நினைக்கும் பொழுது நம்மிடம் இருக்கின்ற கவலைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடமிருந்து எடுத்துக்கொள்வார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால்தான் பவுலே சொல்லுவார், நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் என்னை அவர் மாற்றி விடுகிறார், கடவுள் மாற்றி விடுகிறார், தனக்கென என்னை உரிமையாக்கி கொண்டு விடுகிறார், ஆகவே நான் எதை கண்டும் அஞ்ச மாட்டேன் என்று அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பின்னல்தான் ஆண்டவர் நம்முடைய நாம் நினைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் கடவுளை நினைத்தே இருக்கின்ற ஒரு எண்ணம். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருத்தந்தையாக நியமிக்கப்பட்டு அந்த மார்ச் மாதம் 13 2013 ஆண்டில் முதல் முதலில் மக்களுக்கு தோன்றிய பொழுது அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார் என்றெல்லாம் நினைத்திருந்தார்கள் அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான பேர். ஆனால் அவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் பெரும் பாவி, முதலில் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அவர் முகம் குப்புற அவர் தன்னையே தாழ்த்தி ஜபத்திற்கு மன்றாடினார். காரணம், நான் இந்த உலகில் பலவிதமான துன்பத் துயரங்களில் போராட்டங்களில் திருச்சபையை வழிநடத்த வேண்டும் என்றால் நான் ஒன்றுமில்லை என்பதை அவர் எடுத்து காட்டினார். அன்பாந்தருளே, நம்முடைய பாவம் மட்டுமல்ல, மற்றவருடைய பாவ எண்ணங்களும் சுற்றுச்சூழல்களும் நம்மை வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. நம் எல்லாருக்கும் தெரியும், புனித பவுல் ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களுக்கு எந்நேரமும் ஆண்டவருடைய இரக்கம் இருந்தால்தான் நாம் வாழ முடியும் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் என்று கூறுவார். ஆனால் நாம் நினைக்க வேண்டிய இன்றைய உலகில் அன்பாந்தவர்களே, தீமை, தீய சக்தி சாத்தான் நம்மை எப்படி வீழ்த்தலாம் என்று கர்ச்சிக்கும் சிங்கம் போல் தேடி திரிகிறது என்பதை நினைத்து அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கடவுளை என்றுமே நாடுகின்ற நினைப்புதான் முக்கியம். ஏனென்றால் வானத்து பறவைகளை பாருங்கள் என்றெல்லாம் இயேசு கூறுவதன் காரணம் என்ன? நம்முடைய வானக தந்தை நம்மை கைவிடுவதில்லை. ஊதாரி பிள்ளை, ஆனால் ஊதாரி பிள்ளை அனைத்தையும் இழந்துவிட்டு அவரின் எழுந்து என் தந்தையிடம் செல்வேன் என்ற நம்பிக்கையோடு செல்ல புறப்படும் பொழுது கூட தந்தை என்ன செய்கிறார்?
அவர் திரும்பி வருவாரா என்று காத்து கொண்டே இருக்கிறார். அழகாக அந்த ஓமையை இயேசு கூறுவார், காத்து கொண்டே இருக்கிறார். திரும்பி வந்த பொழுது நீ ஏன் இப்படி செய்தாய் என்று கேள்வி கேட்கவில்லை, எங்கே சென்றாய் என்று கேட்கவில்லை, எப்படி வாழ்ந்தாய் என்று கூட கேட்கவில்லை. வந்தவுடன் கட்டி அணைத்து, மோதிரம் அணிவித்து, நல்ல உடையை அணிவித்து விருந்து கொண்டாடுகின்றார். அதுதான் நம்முடைய கடவுளுடைய இரக்கமும் அன்பும். நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் அவரை நாம் நாடும் பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். சக்கேயு மிகப்பெரிய பாவி, வரி வசூலித்து அநியாயம் அக்கிரமம் செய்து வரி வசூலித்தவர். ஆனால் இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசையில் மரத்தில் ஏறும் பொழுது அவருடைய நல்லெண்ணத்தை கண்ட இயேசு, சக்கேயுவே வா, உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று கூறுகின்ற அந்த இரக்கம், அந்த அன்பு நம்மை விட்டு கண்டிப்பாக வெளியே செல்லாது. நாம் எப்பொழுதும் எந்த சூழலில் இருந்தாலும் கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையை அதே கடவுள் நமக்கு எடுத்துரைக்கிறார். அன்பாந்தர்களே, நம் எல்லாருக்கும் ஒரு கதை தெரியும், பைபிளில் யோனா நூல். யோனா என்பவர் ஒரு இறைவாக்கினர். அவரை கடவுள் நினிவே என்ற நகருக்கு சென்று அந்த பாவியான மக்களிடம் நற்செய்தி எடுத்து சொல்லி, மனமாற்றத்தை எடுத்து சொல்லி, மனமாற அவர்களை இவர் வழி செய்ய வேண்டும் என்று கடவுள் அழைக்கிறார். ஆனால் யோனாவுக்கு இது சுத்தமாக அறவே பிடிக்கவில்லை. காரணம், இந்த நினிவே யார், நினிவே மக்கள் யார்? இது அசீரிய நாட்டின் ஒரு பெரிய நகரம். அசீரியா இந்த இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்தியது, அடிமையாக்கியது. மாபெரும் ஒரு எதிரி யாரு? நினிவே மக்கள். அந்த எதிரிக்கு நாம் போய் நற்செய்தி சொல்ல வேண்டுமா என்பது இவருக்கு கஷ்டம். ஆகவே இவர் கடவுளை விட்டு அவர் சொன்ன நினிவேக்கு எதிர்த்து செயல் ஓடுகிறார். ஓடி ஒரு படகில் ஏறி வேறு திசை, வேறு நாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் முயற்சிக்கிறார். ஆனால் படகு கடவுளுடைய கிருபையால் அந்த படகு போக முடியவில்லை. காற்றடிக்கிறது. அது காற்றடிக்கும் பொழுது யார் இதற்கு காரணம் என்று சீட்டு போட்டு அந்த யோனாவை கடலில் தூக்கி போடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கடலில் தூக்கி போட்ட யோனா, அந்த யோனாவை ஒரு பெரிய மீன் விழுங்க வேண்டும் என்று கடவுள்தான் வழி செய்கிறார். அவருடைய இரக்கம் பாருங்க. என்னை விட்டு அகன்று சென்ற யோனாவை கூட நான் தண்டிக்க கூடாது என்ற கடவுள் அவரை விழுங்க வைக்கிறது. அந்த மீன் வயிற்றில் இருக்கின்ற யோனா என்ன நினைத்தார்? இனிமே நான் கடவுளை பார்க்க மாட்டேன், இனிமே நான் இனிமேக்கு செல்ல மாட்டேன் என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நான் மீன் வயிற்றில் இருக்கிறேன், ஆகவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எதற்கு நன்றி சொல்கிறார்? நினிவேக்கு செல்ல முடியாத சூழலுக்கு. எவ்வளவு பெரிய ஒரு சுயநலவாதியாக இறந்தாலும் அது பற்றி கவலை இல்லை, ஆனால் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய முடியாது என்று அவர் அங்கே செல்கிறார். அன்பார்ந்தவர்களே, அந்த மீனையும் கடவுள் என்ன செய்கிறார்? கட்டளையிட்டு அவரை வெளியே, அது அவருடைய மீன் வயிற்றிலிருந்து துப்பி விடுகிறார், தன்னுடைய வயிற்றிலிருந்து எடுத்து விடுகிறார். மீண்டும் முயற்சி எடுக்கிறார். நினிவேக்கு இல்லாமல் வேறிடம் செல்ல வேண்டும் என்று முடியவில்லை. ஆகவே நினிவே சென்று போதிக்கிறார் வேறு வழி இல்லாமல். அப்பொழுதுதான் அவர்கள் எல்லாரும், அரசன் முதல் ஆண்டி வரை என்று சொல்கிறோம், ஆடு மாடுகள் வரை எல்லாருமே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் வருந்துகிறார்கள். தங்களுடைய பாவங்களுக்கு கடவுள் இவர்களை அழிக்காமல் விட்டுவிடுகிறார், இரக்கம் கொள்கிறார். இந்த சூழலில்தான் யோனாவுக்கு இது பெரும் கோபம். இந்த பாவிகளை அழிக்கவில்லையே என்று கடவுள் மேல் கோபம். அப்போ யோனாவிடம் கடவுள் சொல்கிறார்,
உனை நீ இந்த ஒரு சிறிய ஒரு செடி கீழே அந்த மிகப்பெரிய ஒரு சூரிய ஒளி வீசி அவரை வாட்டுகின்ற சூழலில் ஒரு செடியின் கீழ் உட்கார்ந்திருந்த பொழுது கடவுளிடம் நீ இப்படிப்பட்டவர்தான், நீ இரக்கமுள்ளவர்தான் என்று முன்பே தெரியும், அதனால்தான் நான் உன்னை விட்டு ஓடினேன் என்று கூறி கடவுளை இவர் மிகவும் வன்மையாக எதிர்க்கிறார். அந்த சூழலில்தான் அவர் உட்கார்ந்திருந்த அந்த செடி அதன் அடியில் உட்கார்கிறார், அந்த செடி வாடுகிறது. அப்பொழுது கடவுளை மறுபடியும் கோபிக்கிறார், நீ செடியை நீ வாடவிட்டீரே, வாடி இறக்கும் நிலையில் மாற்றிவிட்டீரே என்று சொல்கிறார். அப்பொழுது கடவுள் சொல்கிறார், இந்த செடிக்காக நீ வருந்துகிறாய், ஆனால் நல்லது எது கெட்டது எது என்று தெரியாமல் இருக்கின்ற 150,000 பேர் நினிவேயில் இருக்கிறார்களே, அவர்களுக்காக நீ வாடவில்லையா என்று கூறுகிறார். அன்பார்ந்தவளே, இதுதான் கடவுளுடைய அன்பு, இரக்கம். தன்னை எதிர்ப்பவர்கள், தன்னை விட்டு அகன்றவர்கள், அவர்களை கடவுள் அன்பு செய்கிறார். தன்னை நேசிப்பவர்கள் மட்டுமல்ல, தன்னை எதிர்ப்பவர்களையும் கடவுள் அன்பு செய்கிறார் என்பதுதான் அதனுடைய செய்தி. இது எனக்கும் உனக்கும் பொருந்தும், உங்கள் எல்லாருக்கும் பொருந்தும். என்ன, நான் நீதிமான் என்று சொல்ல முடியாது, இருந்தாலும் கடவுள் என்னை கைவிடு விட்டு விடவில்லை, கண்டிப்பாக என் மேல் இரக்கம் கொள்கிறார். அந்த இரக்கம் எப்படிப்பட்டது, எல்லா சூழலிலும் எனக்கு குணமளிப்பார், வாழ்வளிப்பார். தன்னுடைய வழிகாட்டுதலினால், தன்னுடைய குணமளிக்கும் ஆற்றலினால், அருளினால், இரக்கத்தினால் எனக்கு தன்னுடைய பிரசன்னத்தை அருள்வார் என்பதைத்தான் நாம் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் நாம் பார்க்கின்றோம், இரக்கம் நிறைந்த கடவுள் என்று இந்த கடவுளை பைபிள் பலமுறை பேசுகிறது. இரக்கம் நிறைந்த கடவுள் என்றும், சாவிலிருந்தும் வாழ்வின் பிடியிலிருந்தும் நம்மை விடுவிக்கும் கடவுள் என்றும் தாவீது சொல்கிறார், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நாம் நடக்க நேர்ந்தாலும் நாம் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் கடவுள் இரக்கம் நிறைந்தவர் என்று. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இந்த திருப்பலியில் எதை நினைக்க வேண்டும், இரண்டு முக்கியமானது. நான் பலவீனம் உள்ளவன், கடவுளுடைய இரக்கத்தையும் அன்பையும் நான் கண்டிப்பாக பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அதே நேரத்தில் நான் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் என்னை கைவிடுவதில்லை, கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஒரு சூழலில், ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதளித்த பேதுரு ராயப்பர் அவரை கைவிடவில்லை, இயேசு அவரையும் தன் முதன்மை சீடராக ஏற்றுக்கொண்ட அன்பு நம்மிடமும் கண்டிப்பாக அந்த இயேசு இருக்கிறார், இயேசுவின் அன்பு இருக்கிறது என்பதை நினைத்து நாம் தொடர்ந்து அவருடைய இரக்கத்திலும் அன்பிலும் நாம் இன்று ஜெபிக்கும் பொழுது நமக்கும் தன் நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், வியாதிகள் அனைத்திலிருந்தும் விடுதலை கொடுப்பார், நலவாழ்வு கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடுவோம்.